மாணவிகளே வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடப்பகுதி வந்து துணைப்பாடம். துணைப்பாடம்ங்கிற பாடப்பகுதி பார்க்குறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேம்மா, நம்ம வந்து இயல் ஒன்று, இயல் ரெண்டு, இயல் மூணு அந்த வரிசையில் தான் போயிட்டுருக்கோன்னு சொன்னோம். இப்போ ஃபஸ்ட்டு இயல் ஒன்றுனா என்னப்பா இருக்கும், ஃபஸ்ட்டு ஒரு செய்யுள் இருக்கும், அடுத்தது ஒரு பாடப்பகுதி இருக்கும், அடுத்தது ஒரு இலக்கணம் இருக்கும், அடுத்தது ஒரு துணைப்பாடம் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். சரியாம்மா, இப்போ நம்ம பார்க்கக்கூடியது துணைப்பாடப்பகுதி. சரியாப்பா, இந்த துணைப்பாடம்னால என்ன சொல்லியிருக்கேன், கதை ஸ்டோரி தான் துணைப்பாடம்னு சொல்கிறோம். இந்த கதைகள் சொல்லி முடிச்சுட்டு இந்த கதையிலேருந்து எவ்வளவு கொஸ்டின் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுமோ அவ்வளோ கொஸ்டின் நம்ம க்ரியேட் பண்ணி அதுக்கு தகுந்த ஆன்சர் சொல்லணும். இது முதல் கதைங்கிறனால இதுக்கு வந்து பிறகு நான் தலைப்பு கொடுக்கல. எல்லா கதைக்கும் ஒரு தலைப்பு இருக்கும். ஏன்னா இந்த கதைக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம் நான் உங்களையுமே கேட்குறேன், அதனால் நான் தலைப்பு கொடுக்கலாம். இந்த ஸ்டோரி ஃபுல்லாக நான் நடத்தி முடித்ததுக்கப்புறம் நீயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தலைப்பு கொடுக்கலாம். தலைப்புங்கிறது இந்த ஸ்டோரியை படிச்சுட்டு இதில் எந்த வார்த்தைகள் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, எது உங்களுக்கு சரின்னு தெரியுதோ அந்த தலைப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது பொருத்தமாக இருக்கும். சரியாம்மா, நான் உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக அதுக்கு தகுந்த ஒரு தலைப்பை நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இது எந்த தலைப்பு உனக்கு சரின்னு தோணுதோ அந்த தலைப்பு தாராளமாக இதுக்கு கொடுக்கலாம். இந்த கதை ரொம்ப நல்லாயிருக்கும், கவனிங்க. அதாவது ஒரு கதை வந்து ஒரு வணிகர் ஒருத்தர் இருப்பார், வணிகர்னால் ஒரு வியாபாரி இருப்பார். ஒரு ரெண்டு நிமிஷம் கதையை சொல்லிடுறேன். ஒரு வியாபாரி இருப்பார், அவர் வந்து என்ன பண்ணுறார், தன்ட்ட ஆடுகள்லாம் நிறையா வச்சுருக்காரு. அந்த ஆடுகளை போய் விற்றுட்டு வருவார். விற்றுட்டு நிறையா பணம்லாம் ஒரு பையில் போட்டு வருவார். அந்த பணப்பையை வந்து தொலைச்சிட்றாரு. அதை அந்த நாட்டு சிற்றரசர்கிட்ட போய் சொல்லுவார், இந்த பணப்பையை நான் தொலைச்சிட்டேன், கிடைக்கிறவங்களை எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறவங்கள்ட்ட தகுந்த சன்மானம் கொடுக்குறேன்னு சொல்வார். அதே மாதிரி ஒரு வயதான மூதாட்டி கொண்டு வந்து தருவாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, பணம் சரியாக இருக்குது, இருந்தாலும் நம்மளுக்கு அவங்களுக்கு ஏன் சன்மானம் கொடுக்கணும்னு நினச்சிட்டு, இது என்னோடய பையில் நிறையா பணம் இருந்ததா அப்படி அப்படின்னு சொல்லி பொய் பேசிடுவார். அதை பற்றின கதை தான், நல்லா கவனமாக கேளுங்க பார்க்கலாம். அதுக்கு அந்த சிற்றரசர் என்ன முடிவு சொல்கிறாரு அப்படிங்கிற கதை. சரிம்மா, கவனிங்க. ஓர் ஊரில் வணிகர் ஒருவர் இருந்தார். ஒரு நாள் அவர் தன்னிடம் இருந்த ஆடுகளை விற்று ஒரு பை நிறைய பணத்துடன் தன் ஊருக்கு திரும்பி கொண்டிருந்தார். இந்த பணத்தை கொண்டு மேலும் ஆடுகள் வாங்கி விற்றால் நிறைய லாபம் கிடைக்கும், நான் பெரும் பணக்காரனாவேன் என கற்பனை செய்தார். அப்போது அவரையும் அறியாமல் தான் வைத்திருந்த பணப்பையை நழுவ விட்டார். நான் சொன்னல்லம்மா, அதாவது ஒரு வணிகர் இருந்திருக்காரு. அவர் என்ன வணிகர்னா வியாபாரி. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட இருந்த ஆடுகளை போய் விற்றுட்டு நிறைய பணம் கொண்டு வர்றாரு, பையில் நிறைய கொண்டு வர்றாரு. அவங்க ஊருக்கு திரும்பிட்டு வர்றப்பயே அப்படியே கனவு கண்டுட்டே வர்றாருச்சே, பையன் நிறைய பணம்லாம் இருக்குப்பா, இந்த பணத்தை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வர்றாரு. அப்போ அவருக்கு என்ன தோணுது, இந்த பணத்தை வச்சு நிறைய ஆடுகள் வாங்கலாம், ஆடுகள் நிறையா வாங்கி நிறைய விற்றோம்னா அதுலேருந்து நம்மளுக்கு நிறைய பணம் கிடைக்கும், நிறைய லாபம் கிடைக்கும், அதை வச்சு நம்ம பெரிய பணக்காரன் ஆகலாம் அப்படின்னு கற்பனை பண்ணிகிட்டே யோசிச்சுட்டே வர்றார். அப்படியே கற்பனை பண்ணி யோசிச்சுட்டே நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுது, அவர் கையில் இருக்கிற பையன் திடீர்னு நழுவ விட்டார். நழுவ விட்டானா ஏதோ மிஸ் ஆகிடுச்சு, ஐயோ எங்கே போச்சுன்னே தெரியல, அந்த மாதிரி விட்டுட்டார். அப்புறம் பாருங்கள், அடடா இப்படி ஆகிடுச்சேன்னு யோசிச்சுட்ருக்காரு. அடுத்த நாள் பாருங்கள், அந்த நாட்டு சிற்றரசரிடம் போய் அவர் முறையிடுறார். பாருங்கள், மறுநாள் அவர் தன் நாட்டு சிற்றரசனிடம் சென்று முறையிட்டார். அரசே, என் பணப்பையை வரும் வழியில் தொலைத்து விட்டேன், அதை எடுத்தவர்கள் திரும்ப கொடுத்தால் 40 பணம் சன்மானமாக கொடுத்து விடுவேன், அருள் கூர்ந்து இதை ஊர் மக்களுக்கு அறிவிக்க வேண்டுகிறேன் என கேட்டுக்கொண்டார். என்ன பண்ணார் அந்த வணிகரே, பணப்பை வந்து ஏதோ மிஸ் ஆகிடுச்சு, என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு அடுத்த நாள் அந்த நாட்டில் சிற்றரசர்கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி வழியில் தொலைச்சிட்டாங்க, அதை எடுத்து கொடுக்குறவங்களுக்கு 40 பணம் சன்மானம். சன்மானம்னா ஒரு வெகுமதின்னு சொல்லுவோம், அதாவது அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதுக்கு தகுந்த ஒரு பணத்தை நம்ம திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதில் அவர் சொல்லிட்டார். அருள் கூர்ந்து தயவு செஞ்சு இதை எனக்கு செஞ்சு கொடுங்க, ஊர் மக்களுக்கு அறிவிக்க வேண்டுகிறேன். அந்த காலத்துலலாம் ராஜாக்கள்லாம் வந்து முரசு இருக்கும்ப்பா, அந்த முரசு அறிவித்து அந்த முரசு சத்தம் கேட்கும், அதை தட்டுறப்பே சத்தம் கேட்கும். அப்போ வந்து அந்த ஊர் மக்கள்லாம் ராஜா ஏதோ தெரிவிக்கிறாரே என்ன அப்படின்ட்டு வருவாங்க. நீங்கள் இந்த மாதிரி எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு அவர் வணிகர் கேட்குறாரு. அரசனும் அவ்வாறே முரசறைந்து நாட்டு மக்களுக்கு அறிவித்தார். முரசறைந்து அப்படிங்கிறப்ப நல்ல பெருசாக ரவுண்டாக ஒன்று இருக்குமா முரசுன்னு, அதை வச்சு தட்டினாங்க நீங்கள் டொம்மு டொம்மு டொம்முன்னு சத்தம் கேட்கும், அதுதான் முரசு அப்படின்னு பேர். அப்போ அது பண்ணி நாட்டு மக்களுக்கு அறிவித்தார். 3 நாள் கழித்து வயதான மூதாட்டி ஒருவர் தான் கண்டெடுத்த பணப்பையை சிற்றரசனிடம் ஒப்படைத்தார். சிற்றரசன் அவருடைய நேர்மையையும் பணத்தையும் கண்டு அவருக்கு
தக்க வெகுமதி அளிக்கும்படி வியாபாரிக்கு ஆணையிட்டார். மூணு நாள் கழித்து இவங்க வந்து ராஜா முரசரைந்து தெரிவிச்சிட்டாரு. மூணு நாள் கழித்து ஒரு வயதான மூதாட்டி வந்து ஒரு பணப்பை கிடச்சிச்சின்னு சொல்லி சிற்றரசர்கிட்ட ஒப்படைத்தார். ஒப்படைத்தார்னா இந்தாங்க எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ராஜாட்ட ஒப்படைக்கிறாருங்கம்மா. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பாட்டியோட நேர்மையும் நாணயத்தையும் கிடச்சி இவங்க எவ்வளோ நேர்மையாக இருக்காங்க, எவ்வளோ நாணயம், நாணயம்னா ஒழுக்கமாக இருக்காங்க, எவ்வளோ நன்னடத்தையுடன் இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு அவங்களுக்கு வெகுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு, வியாபாரிகிட்ட சொல்கிறாரு. ஏற்கனவே வியாபாரி என்ன சொன்னார், பணப்பையை கொண்டாந்து கொடுக்குறவங்களுக்கு சன்மானம் கொடுக்குறேன், 40 பணம் சன்மானம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார்ல, அதனால் அவரும் சொல்கிறாரு. அதுக்குள்ளே அந்த வியாபாரி என்ன பண்ணுறாரு பாருங்க, அதற்குள் அந்த வியாபாரி பணப்பையை பெற்றுக்கொண்டு பணம் சரியாக இருக்கிறதா என எண்ணி பார்த்து கொண்டார். எல்லாம் சரியாக இருந்தது. பணப்பையை திருப்பி கொடுப்பவருக்கு சன்மானம் அளிப்பதாக முன்பு கூறியிருந்தார். ஆனால் இப்போது அவர் மனம் சட்டென மாறியது. பார்த்தீங்களா, அவருக்கு பையை பார்த்தோன்னு என்னாச்சு, மனசு மாறிடுச்சு. என்ன சொல்கிறார் பாருங்க, தான் சொன்ன சொல்லை அவர் நிறைவேற்ற விரும்பவில்லை. எனவே அவர் பையில் அதிக பணம் இருந்ததாகவும் இப்போது பணம் குறைகிறது என்றும் பொய் சொன்னார். பார்த்தீங்களா, எனவே இது உண்மையில்லை, வேறு யாருடையதோ தெரியவில்லை. பணத்திற்கு சொந்தக்காரர் வந்து கேட்கும் வரை என்னிடமே இருக்கட்டும், நீ இவ்விடத்தை விட்டு போகலாம் என ஆணையிட்டார். யார் ஆணையிட்டார், சிற்றரசர். பார்த்தீங்களா, அந்த வியாபாரியுடைய மனசு, அதாவது பணப்பை தொலைஞ்சிருச்சு, அவ்வளோ பணம் போயிடுச்சேன்னு ரொம்ப மனசு வருத்தப்பட்டார். சிற்றரசர்கிட்ட வந்து சொன்னார், முரசறைங்க மக்கள் கொண்டு வந்து தரட்டும், தர்றவங்களுக்கு நான் பணம் கொடுக்குறேன் அப்படி இப்படின்லாம் சொன்னார். ஓகே, அதே மாதிரி ஒரு பாட்டி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ என்ன சொல்லணும், அவர் சொன்ன மாதிரி அந்த பாட்டிக்கு வெகுமதி கொடுத்துருக்கணும், அப்படி தான் நான் செஞ்சுருக்கணும். ஆனால் பணத்தை பார்த்தோன்ன வியாபாரிக்கு மனசு சட்டென மாறியது. பார்த்தீங்களா, மனசு அவருக்கு மாறிடுச்சு. அவர் சொன்ன சொல்லை நிறைவேற்றவில்லை, சொன்ன சொல்ல காப்பாற்றவில்லை. என்ன சொல்கிறார் பாருங்க, அதுக்கு பையில் அதிக பணம் இருந்ததாகவும் இப்போது பணம் குறைகிறது என்றும் பொய் சொன்னார். பொய் தானே சொல்கிறார். ஃபஸ்ட்டு பையன் வாங்கணுன்னு என்ன பண்ணுறாரு, எண்ணி பார்க்குறாரு, பணம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டார். இப்போ நம்ம ஏன் பாட்டிக்கு பணம் கொடுக்கணும்னு பணம் குறைகிறதுன்னு சொல்லி பொய் சொல்கிறாரு. இதை சிற்றரசர் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டார். சரியாம்மா, அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, எனவே இது உண்மை இல்லை, இது வந்து உண்மை இல்லை, இவர் அப்படி தானே சொல்கிறாரு அப்படிங்கிறாரு. வேறு யாருடையதோ தெரியவில்லை, பணத்திற்கு சொந்தக்காரர் வந்து கேட்கும் வரை என்னிடமே இருக்கட்டும், நீ இவ்விடத்தை விட்டு போகலாம் என ஆணையிட்டார். இப்போ ராஜா தான் ஆணையிடுவார். ஓகேவா, இப்போ உங்கள் பணம் இல்லை, பணம் குறையுதுன்னு சொல்கிறீங்க, அப்படி தானே, சரி நீங்கள் போயிட்டு வாங்க, பணத்துக்கு சொந்தக்காரர் வந்து கேட்கட்டும், அப்போ நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிட்டார். அப்புறம் பாருங்கள், அவர் சென்ற பின் பணத்தை வைத்து இருப்பவன் மட்டுமே பணக்காரன் அல்ல, சொன்ன சொல்லே மறவாத மற்றவருக்கு பெருந்தன்மையுடன் கொடுக்கும் உள்ளம் படைத்தவனே பணக்காரன் என்று கூறிய அரசர் மூதாட்டியின் நேர்மையை பாராட்டி பணப்பையை அவருக்கே பரிசாகவும் கொடுத்து விட்டார். புரியுதா கண்ணா, எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் ஸ்டோரி. அதாவது மூதாட்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க, அப்போ என்ன செய்யணும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வெகுமதியை கொடுத்து அவரை பாராட்டி அனுப்பியிருக்கணும். இவர் பொய் சொன்னார். யார் பொய் சொன்னாரு, வணிகர். பணத்தை பார்த்தோன்னா மனசு மாறிட்டார், வேற ஒன்றும் இல்லை. அதனால் ராஜா தெரிஞ்சுக்கிட்டார், ஓ இவர் பொய் சொல்கிறான்னு, சரி நீங்கள் போயிட்டு வாங்க, யார் வந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு நான் கரெக்டாக கொடுத்துட்றேன்னு சொல்லி அனுப்பிட்டார். அவர் என்ன முடிவு பண்ணியிருக்கார் பாருங்க, பணத்தை வைத்திருப்பவன் மட்டும் பணக்காரன் அல்ல, அதான் பணம் மட்டும் இருந்தால் மட்டும் பணக்காரங்கள, சொன்ன சொல்லை மறவாத மற்றவருக்கு பெருந்தன்மையுடன் கொடுக்கும் உள்ளம் படைத்தவனே பணக்காரன். சொன்ன சொல்லை எப்போதுமே காப்பாற்றணும், யாராக இருந்தாலும் எது சொன்னாலும் அதை சொல்லிட்டோம்ல, அதை கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணுன்ற ஒரு கடமை உணர்வோடு இருக்கணும். இவர் வந்து அந்த கடமை உணர்விலிருந்து தவறிட்டார் வணிகர். சொன்ன சொல்லை மறவாத மற்றவருக்கு பெருந்தன்மையுடன் கொடுக்கும் உள்ளம் படைத்தவனே பணக்காரன். எவ்வளோ தெளிவாக சொல்லார் பார்த்தீங்களா, சரி மறவாத சொன்ன சொல்ல மாதிரி காப்பாற்றணும், அவங்க தான் சிறந்த பணக்காரர், பணம் மட்டும் வச்சிருக்கிறவன் பணக்காரன் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு என்று கூறிய அரசர் மூதாட்டியின் நேர்மையை பாராட்டி பணப்பையை அவருக்கே பரிசாகவும் கொடுத்து விட்டார். யாருக்கு பணப்பையை கொடுத்தாரு, மூதாட்டிக்கு, ஏன்னா அவங்க தானே நேர்மையாக இருந்திருக்காங்க, அதனால் அவருக்கே பணப்பையை பரிசாக கொடுத்து விட்டார். சரிம்மா, இப்போ நம்ம கதையை நல்லா கவனிச்சிட்டோம்மா. இந்த கதையிலேருந்து ஒரு 4 வினாக்கள் கேட்குறோம், அதுக்கு தகுந்த விடையை பாருங்கள். பாருங்கம்மா வினாக்கள், வணிகர் பணப்பையை நழுவ விட்டதை யாரிடம் சென்று முறையிட்டார். அவர் என்ன பண்ணுறாரு,
அப்படியே கற்பனையில் ஆகா இவ்வளோ பணம் கிடச்சிருச்சு அவ்வளோ பணம் கிடச்சா அடுத்து என்ன செய்யலாம் என்ன செய்யலான்னு கற்பனை பண்ணிட்டு வர்றப்ப பணப்பையன் அழுவிட்டார். அது யார்கிட்ட போய்மா சொல்கிறாரு பாருங்க, கொஸ்டின்லேருந்து அப்படியே பார்க்கலாம். வணிகர் பணப்பையை நழுவ விட்டதை சிற்றரசரிடம் சென்று முறையிட்டார். சரியாமா அந்த பேராகிராஃப்ல நல்லா தெளிவாக படித்தோம்னா அதுலேருந்து தான் நம்ம ஆன்சர் எடுக்கிற மாதிரி வரும். சிற்றரசரிடம் சென்றே முறையிட்டார். சரி, ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. பணப்பையை பெற்றுக்கொண்ட வணிகர் என்ன கூறினார்? பணப்பையை பெற்றுக்கொண்ட வணிகர், அதாவது இப்போ வணிகர் பணப்பையை தொலைச்சிட்டாரு, ராஜாட்ட போய் முறையிட்டார், மறுபடியும் அவருக்கு எப்படி பணப்பை கிடச்சிச்சு பாருங்க. பணப்பையை பெற்றுக்கொண்ட வணிகர் பையில் அதிக பணம் இருந்ததாகவும் இப்போது பணம் குறைகிறதே என்றும் பொய் சொன்னார். பார்த்தீங்களா, ராஜா முரசரைந்து மூன்று நாள் கழித்து ஒரு வயதான மூதாட்டி வந்து பணப்பையை கொடுத்துருக்காங்க, அப்புறம் தான் அவருக்கு பணப்பை கிடச்சிச்சு. பணப்பை வாங்கினவன என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா, பையில் அதிக பணம் இருந்தது இப்போ பணம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு பொய் சொல்லிட்டாரு. அடுத்து பாருங்கள், இக்கதையின் மூலம் நீ அறியும் நீதியன். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், என்ன சொல்லணும், அதாவது நம்ம நேர்மையாக இருக்கணும். அந்த பாட்டி பணப்பையை எடுத்துகிட்டு நேர்மையாக சிற்றரசரிடம் கொண்டு வந்து கொடுத்தாரு அப்படின்னு தெரிஞ்சோம். அதே மாதிரி எப்போதுமே நேர்மையோடு நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த வணிகராட்டம் பொய் சொல்லக்கூடாதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். பாருங்கள், எப்போதும் நேர்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொண்டேன். அதை வந்து இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பாருங்கள், கதைக்கு பொருத்தமான தலைப்பு தருக. இந்த கதைக்கு தகுந்த தலைப்பு, எந்த ஒரு ஸ்டோரியும் கொடுத்தா தலைப்பும் நீங்களே கொடுக்குற மாதிரி தான் கேட்போம். ஓகேவா, அப்போ மூதாட்டியின் நேர்மை அந்த தலைப்பு கரெக்டாக இருக்கும். வேறு தலைப்பு என்ன கொடுக்கலான்னா, பணப்பை, அவர் வந்து பணப்பை வச்சுருந்தார். அடுத்து இன்னொன்று, காணாமல் போன பணப்பை, அவருடைய பணப்பையை தொலைச்சிட்டாரு. இந்த ஸ்டோரியை படிச்சுட்டு உங்களுக்கு எந்த தலைப்பு சரியாக இருக்குமோ, எந்த வார்த்தைகள் சரியாக இருக்குமோ அதை நீங்கள் தலைப்பாக கொடுத்தீங்கன்னா கட்டாயம் தலைப்பு சரியாக இருக்கும். சரியாம்மா, இப்போ பாருங்கள், இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குல்ல. இப்போ இந்த கதையை நம்ம என்ன பார்த்துருக்கோம், இந்த கதையினுடைய கருத்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நேர்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும், பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற தலைப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்லேருந்து ஒரு இடம் பார்க்குறீங்களா, ஒரு ஊரில் வந்து ஒரு வணிகர் இருந்தார். இது வந்து நீ கதையாகவே சொல்லி பார்த்துக்கலாம், கதையோட கருத்துக்களை மட்டும் உள்வாங்கிட்டு கேட்குற வினாக்களுக்கு நீ கரெக்டாக பதில் சொல்லலாம். ஒரு வணிகர் இருந்தார், ஒரு நாள் அவர் வந்து பணப்பையை தொலைச்சிட்டாரு, அதை திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறவங்களுக்கு தகுந்த சன்மானம் கொடுக்கணும்னு சொல்லி ராஜாட்ட போய் முறையிட்டிருக்காரு. ராஜாட்ட முறையிட்டிருக்காரு, ஆனால் திருப்பி அவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்கள், ராஜாவும் அந்த மாதிரி முரசிறந்து நாட்டு மக்களை அறிவித்தார். மூன்று நாள் கழித்து ஒரு வயதான பாட்டி கொண்டு வந்து கொடுத்தாங்க. ராஜா என்ன சொல்கிறாரு, அவங்க பாட்டியோட நேர்மை நாணயத்தையும் பார்த்து அவங்களுக்கு நீங்கள் தகுந்த வெகுமதி கொடுங்க அப்படின்னு ராஜா சொல்லியிருக்காரு. வியாபாரம் என்ன பண்ணார் பாருங்க, ஃபஸ்ட்டு பையன் வாங்கினா பணம் சரியாக இருக்கான்னு எண்ணி பார்த்தார். சாரி, அப்படி தான் எண்ணி பார்க்கணும், பார்த்துட்டாலும் அவர் சொன்ன சொல்ல காப்பாற்றணும்ல, அதை காப்பாற்ற தவறிட்டார். அவர் தவறதுனால என்னாச்சு, அவருடைய பணம் அவருக்கு இல்லாத போயிடுச்சு. பார்த்திங்களா, பொய் சொன்னார், சொன்ன சொல்ல காப்பாற்றலை, அதனால் அவருடைய உண்மையான பணமே அவருக்கே இல்லாத போயிடுச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். பாருங்கள், பணப்பையை பெற்றுக்கொண்டு பணம் சரியாக இருக்குன்னு பார்த்துருக்காரு. திருப்பி கொடுப்பவருக்கு சன்மானம் அளிப்பதாக முன்பு கூறியிருந்தார், ஆனால் இப்போது அவர் மனம் சட்டுன்னு மாறிடுச்சு, சொன்ன சொல்லை அவர் நிறைவேற்றவில்லை. எனவே பையில் அதிக பணம் இருந்தது இப்போ பணம் இல்லைன்னு பொய் சொல்லிட்டாரு. இது என்னாச்சு, இது உண்மை இல்லை பொய்யின்னு ராஜா தெரிஞ்சுக்கிட்டாரு. சரி, இந்த பணத்தை நானே வச்சுக்கிறேன், யார் வந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி அவரை வணிகரை அனுப்பிட்டார். அப்புறம் என்ன, ராஜா ஒரு தீம் சொல்கிறாரு, பணத்தை வச்சுருக்கவங்க மட்டும் பணக்காரன் இல்லை, சொன்ன சொல்ல மறவாத மற்றவருக்கு பெருந்தன்மையுடன் கொடுக்கும் உள்ளம் படைத்தவன் தான் பணக்காரன் அப்படின்னு சொல்லி ராஜா தீர்ப்பு சொல்லிட்டு, இந்த பணப்பை யார் கொடுக்குறாரு, இப்போ கரெக்டாக இருந்தவங்க யார், மூதாட்டி. அந்த பையன் யார் கொடுக்குறாரு, மூதாட்டிக்கே கொடுத்து அவருக்கு பரிசை கொடுத்து அவரை அனுப்பிடுறாரு. சரியாம்மா, கதை நல்லா இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு இயல்லையும் நம்ம ஒரு கதையை கொடுப்போம், அடுத்த கதைக்கெல்லாம் தலைப்போ நீங்களே கொடுத்து வினாக்கு தகுந்த விடைகளும் நீங்களே எழுதணும். சரிம்மா, பாருங்கள் மறுபடி வினாக்கள் சொல்கிறேன். வணிகர் பணப்பையை நழுவ விட்டதை யாரிடம் சென்று முறையிட்டார், முனைக்கேத்தனை யார்கிட்ட முறையிட்டார், சிற்றரசரிடம். அப்போ கொஸ்டின்லேருந்து மேக் பண்ணுங்கள், வணிகர் பணப்பையை நழுவ விட்டதை சிற்றரசரிடம் சென்று முறையிட்டார். சரியா, அடுத்தது பணப்பையை பெற்றுக்கொண்ட வணிகர் என்ன கூறினார், வணிகர் என்ன சொல்கிறார் பாருங்கள், பணப்பையை பெற்றுக்கொண்ட வணிகர் பையில் அதிக பணம் இருந்ததாகவும் இப்போது பணம் குறைகிறது என்றும் பொய் சொன்னார். ஓகே, அடுத்தது பாருங்கள்,
இக்கதையின் மூலம் நீ அறியும் நீதி என்ன, இந்த கதையில் நம்ம என்ன தீம், என்ன கருத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றாங்க. எப்போதும் நேர்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொண்டேன். சரி, அடுத்தது கதைக்கு பொருத்தமான தலைப்பு தருக. என்ன தலைப்பு தரலாம்? மூதாட்டியின் நேர்மை அப்படின்னு இப்போ கொடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன தலைப்பு சரியாக இருக்குன்னு தோணுதோ அந்த தலைப்பை நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பரிசையில் கேட்குறப்ப நீங்கள் உங்களுக்கு தகுந்த தலைப்பை கொடுத்துக்கலாமா? சரி ரக்கண்ணா, கதை புரிஞ்சுதாம்மா? வினாக்கள்லாம் புரிஞ்சுதா? சரி, இதே தான் நம்மளுக்கு என்ன ஹோம்ஒர்க்கு. இப்போ இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க் என்னென்னா, இந்த நாலே நாலு கொஸ்டினுக்கு தகுந்த ஆன்சர், கொஸ்டின் ஆன்சர் ரெண்டுமே நான் அனுப்பிடுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீ கண்டிப்பாக அதை பண்ணி எங்களுக்கு அனுப்பணும். கொஸ்டினுக்கு தகுந்த ஆன்சரை எழுதி நீ கட்டாயம் அனுப்பணுங்கண்ணே. இது கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும்,